ஹலோ நண்பர்களே நான் உங்கள் தோழி கதை பேசி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சிறுகதை வேலைக்காரி மகள் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போவோம் ஏ அஞ்சலை கத்தினால் மாலதி என்னம்மா எந்த லட்சணத்தில் க்ளீன் பண்ணியிருக்கப்பார் அடுப்புங்கிற மேடையை திட்டு திட்டா கரை நல்லாதாம்மா இருந்தது அப்போ இந்த இடத்த நான் தான் இப்படி செஞ்சேனா இல்லைம்மா அஞ்சல தலையில் நங்கென்று என்று கொட்டு வைத்தாள் மாலதி தன் அம்மாவோடு சிறு குழந்தையாக இருக்கும்போது வந்தால் அஞ்சலை அம்மா இருந்த பிறகு இந்த வேலை அப்படியே பழகிவிட்டது அஞ்சலைக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்து விட்ட நிலையில் இந்த வீடே பழியாக கிடந்தாள் அடுப்பு மேடை சுத்தம் செய்த அஞ்சலை தன் நிலையை நினைத்து அழுகை அழுகையாக வந்தது குடியில் மிதக்கும் கணவன் நான்காவது படிக்கும் தன் மகள் கண்மணியின் நிலைமை என்னாகுமோ என்ற கவலை போதாததற்கு இந்த வீட்டம்மாளின் திட்டு வேறு மீண்டும் பாத்திரம் தேய்க்க போனால் அஞ்சலை மதியம் கிளம்பி வீட்டிற்கு சென்று சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு ஓய்வு எங்கே எடுப்பது இவளது வீட்டு வேலையை வேறு யார் செய்வார் சாயந்தரம் மீண்டும் இதே வீட்டு வேலை இரு வேலையும் இங்கேதான் தான் கணிசமாக சம்பளமும் கிடைத்தது அதனால் அங்கு இங்கு என்று அலையாமல் இங்கேயே இருந்து விட்டாள் அஞ்சலை சாயந்தரம் மகள் கண்மணி பள்ளியில் இருந்து வந்ததும் தான் வேலை செய்த வீட்டிலிருந்து கொண்டு வந்ததை சாப்பிட கொடுத்தாள் அதை சாப்பிட்டு விட்டு சிறிது நேரத்தில் அவள் தூங்கி போய்விட்டாள் கமலாக்கா கொஞ்சம் கண்மணியை பார்த்துக்குங்க நான் ரெண்டு மணி நேரத்துல வந்துடுறேன் சரி அஞ்சல நீ போ நான் பார்த்துக்கிறேன் என்றாள் கமலா மாலதி வீட்டில் மதியம் ஒழிச்சு போட்ட பாத்திரத்தை தேய்க்க சென்றாள் அஞ்சலை சிறிது நேரத்திற்கெல்லாம் காஃபியுடன் வந்து நின்றால் மாலதியின் மகள் அபி என்கிற அபிராமி ஆண்டி இந்தாங்க காஃபி அம்மா கொடுக்க சொன்னாங்க தன் பெண்ணின் தான் அபிராமிக்கும் பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுப்பது கருணையோடு நடந்து கொள்வது என தன் பெண்ணை நன்றாகவே வளர்த்திருந்தால் மாலதி மீதம் இருந்ததை கொடுக்கும்போது இந்த ஆண்டி இதை உங்கள் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்குள்ள கெட்டு போயிடுமா இதை கொடுக்காத புதுசா கொடுமா என்பாள் அதட்டி பேச மாட்டாள் காலங்கள் ஓடியது கண்மணி இப்போது ஐந்தாம் வகுப்பு சென்றாள் இங்கே அபியும் ஆங்கில பள்ளியில் அதே ஐந்தாம் வகுப்பு தான் கடந்த ஆண்டின் விடுமுறையின் போது அஞ்சலையின் கையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்து உன் பொண்ணை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ பிடிச்சதை சாப்பிட வாங்கி கொடு வீட்டு வேலையை பற்றி கவலைப்படாதே நீயும் மனுஷிதானே போய் சந்தோஷமாக இரு லீவு கொடுத்தால் மாலதி கண்மணியுடன் அதிக நேரம் செலவு செய்தால் அஞ்சலை ஆசை தீர குழந்தையை கொஞ்சினால் மடியில் வைத்துக்கொண்டு முத்தம் கொடுத்தால் பீச் சினிமா என்று சுற்றிவிட்டு வீட்டுக்கு வந்தால் கணவன் ரவி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் இட்லி பொட்டலத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு இருவரும் தூங்கப் போயினர் சாராயம் வாங்கும் அளவுக்கு தான் அவன் சம்பாதிப்பான் சாராயம் போடுவான் என்றைக்காவது குழந்தையின் நினைப்பு இருந்தால் சாப்பிட ஏதாவது வாங்கி வந்து தருவான் உடம்பு சுகம் இல்லாமல் ஒரு நாள் மாலதியின் கணவன் செந்தில் வீட்டில் இருந்தான் கடைக்கு போய் விட்டு வருவதாக கூறி சென்று விட்டால் மாலதி செந்திலுக்கு இருமல் அதிகரிக்கவே சுடுத நீர் வைத்துக் கொண்டு போய் கொடுத்தாள் அஞ்சலை அவனுக்கு கை லேசாக நடுங்கியது தலையில் கை வைத்து அவனை சற்று தூக்கி வெந்நீரை புகட்டினாள் கடையிலிருந்து வந்த மாலதிக்கு இதை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது அவனை தலையில் தலையணையில் கிடத்திய அஞ்சலை அண்ணா கொஞ்சம் படுத்து ஓய்விடுங்க அம்மா இப்போ வந்துடுவாங்க கூறி தன் வேலையை கவனிக்க பின்பக்கம் சென்றாள் கடையில் வாங்கியதை வைத்துவிட்டு நேராக பின்பக்கம் வந்தாள் மாலதி என்ன பாத்திரம் தேய்ச்சிட்டியா என்றாள் ஐயா தொடர்ந்து இரும்பிட்டே இருந்தாருமா கொஞ்சம் சுடுதணி கொடுத்தேன் இப்போதான் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துருவாங்க படுங்கண்ணான்னு சொல்லிட்டு வந்தேன் ஏமா ஐயாவுக்கு கை கால்லாம் ஒரே நடுங்குது டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்களே கள்ளம் கபடம் இல்லாமல் பேசினாள் அஞ்சலி மாத்திரை போட்டிருக்கார் தூங்கி எழுந்தா எல்லாம் சரியா போயிடும் சாயந்தரம் வேண்டும்னா பார்க்கலாம் என்றாள் மாலதி அதுவும் சரிதாம்மா தன் வேலையில் ஈடுபட்டாள் மாலதி மனதில் எதுவும் வைத்துக்கொள்ளவில்லை காமலைக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியுமாம் தன் கணவனை பற்றி தனக்குத்தானே தெரியும் அதேபோல அஞ்சலை பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்திருந்தாள் தன் அம்மா காலத்தில் இவளின் அம்மாவும் இப்போது இவளின் காலத்தில் இவளும் வேலை செய்வது நன்றாக புரிந்து கொண்டதால்தானே எடுத்ததற்கெல்லாம் சந்தேகப்பட்டால் வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாகிவிடும் முதலில் தனித்தனி அறை என்றும் பின் விவாகரத்து என்றும் போய்விடும் மாதங்கள் ஓடின மாழை நேரம் துண்டை எடுத்து வாயில் வைக்கப் போனாள் கண்மணி கண்மணி அழைத்தாள் அஞ்சலி என்னம்மா கண்மணி கேட்க அம்மாவுக்கு எதுவும் நெஞ்சு அடைக்கிற ஆப்பில் இருக்குது கொஞ்சம் தண்ணி கொண்டாமா என்றாள் மாம்பழத்தட்டை கீழே வைத்து விட்டு போய் தண்ணீரோடு வந்து அம்மாவை எழுப்ப அவள் எழவில்லை ஆண்டி அம்மா தண்ணீர் கேட்டாங்க கொண்டு வந்தேன் ஆனால் அம்மா எழுந்திரிக்கல பக்கத்து வீட்டிற்கு வந்து கூறினாள் ஓடி வந்து பார்த்தாள் கமலா அவளது கணவனும் கூட வந்தான் எல்லாம் முடிந்துவிட்டிருந்தது அஞ்சலை இறைவனடி சேர்ந்து விட்டிருந்தாள் கண்மணியை பற்றிய கவலையோடே சென்றிருப்பாள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து கண்ணீர் சிந்தினர் நடந்ததை திரும்ப திரும்ப கண்மணியும் கமலாவும் வருவோரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இரவு எட்டு மணிக்கு தள்ளாடி தள்ளாடி வந்து சேர்ந்தான் ரவி மனைவி இறந்தது கூட தெரியாமல் கீழே விழுந்து தூங்கியும் போனான் காலையில் விஷயம் கேள்விப்பட்டு மாலதியும் அவளது கணவன் செந்திலும் வந்தனர் அஞ்சலியின் கணவனின் தலையில் தண்ணீர் கொட்டிய போதும் அவன் தலை நிலை கொள்ளாமல் தவித்தது செந்தில்தான் அஞ்சலியின் அண்ணன் என்று சொல்லி கொல்லி போட்டான் மறுநாள் மதியம் ஒரு மணிக்கு ஏதோ புரிந்தும் புரியாமலும் அம்மா எங்கே கண்மணியிடம் கேட்டான் ரவி அம்மா சாமிகிட்ட போயிட்டாங்கப்பா சொல்லி அழுதாள் கண்மணி அப்பா எனக்கு பசிக்குது சாதம் குழம்புடன் கமலா வரவும் சரியாக இருந்தது அண்ணா நீங்களும் குழந்தையும் சாப்பிடுங்க பாத்திரத்தை வைத்துவிட்டு சென்றாள் அப்பா நானும் கடவுள்கிட்ட போகணும்னா என்னப்பா செய்யணும் கேட்ட கண்மணியை வாரி அணைத்து கொண்டான் ரவி அவனின் கைகள் நடுங்கியது சாப்பாடு கூட சாப்பிடாமல் சாராய கடைக்கு சென்றான் திரும்ப வந்து தூங்கியும் போனான் கவலையை மறைக்க இந்த சாராயமா அல்லது இயலாய இயலாமையை மறைக்கவா இவர்கள் இவர்களுக்கும் பாரம் பூமிக்கும் பாரம் ஏதோ வேலையாக அவளின் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் கமலா அப்பாவின் சட்டை பையிலிருந்து பத்து ரூபாய் எடுத்து சென்று பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டாள் கண்மணி பிற்பகல் மூணு மணிக்கு பசி வயிற்றை கிள்ள மாலதி வீட்டிற்கு சென்றாள் கண்மணி கேட்டை தட்ட கேட்டும் கதவும் துறந்தா இருக்கு அஞ்சல உள்ளவா பழக்க தோசத்தில் கூறினாள் மாலதி பின் சுதாரித்து யாரு கண்மணியா உள்ளவா கேட்டு திறக்க முடியல ஆண்டி உயரமாக இருக்குது இரு நான் வரேன் கேட்டை திறந்தால் மாலதி ஆண்டி எனக்கு பசிக்குது ஐயோ இருமா ஓடி சென்று கையில் கிடைத்ததை எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட கூறினாள் அப்பா என்ன செய்கிறார் தூங்கிட்டுருக்கார் கமலா ஆண்டி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு சாப்பிட்டு முடித்ததும் ஆண்டி எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்கள் பாட்டி இங்கே தான் வேலை செஞ்சாங்களாம் அவங்க இறந்த பிறகு எங்கள் அம்மா இங்கே தான் வேலை செஞ்சாங்களாம் இப்போ எங்கள் அம்மாவும் செத்து போயிட்டாங்க நானும் எங்கள் அம்மா மாதிரியே உங்கள் வீட்டில் வேலை செய்யட்டுமா ஆண்டி கேட்டாள் கண்மணி கண்மணியை அப்படியே வாரி அணைத்து தன் மடியில் வைத்து கொண்டாள் மாலதி இங்க பாரு இது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது இனி உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நாங்கள் தான் இனி நீ கவலைப்படவே கூடாது கூறி மேலும் இருக அணைத்து கொண்டால் மாலதி அதை அங்கீகரிப்பது போல இருந்தது மாலதியின் கணவனின் பார்வை அபியும் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் மறுநாள் காலை அபியின் இன்னொரு சீருடையை கண்மணி அணிந்து செந்திலின் காரின் பின் இருக்கையில் அபியோடு அமர்ந்திருந்தாள் அபியும் கண்மணியும் மாலதிக்கு டாடா காட்டி செல்ல பள்ளியை நோக்கி கார் கிளம்பியது இறைவன் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை திறந்து வைப்பார் என்பர் கண்மணியை பொறுத்தவரை இது மிகவும் நல்ல கதவாகவே இருந்தது நன்றி